கன்னாடி கல்வி சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு 19th மேவுக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபேக்ட் ஆஃப் த டேல இன்னைக்கு நம்ம யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ யுனைடெட் நேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 6 பிரின்சிபல் ஆர்கன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 6 அங்கங்கள் என்ன யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பிளி. ஓகேங்களா? அடுத்தது யுனைடெட் நேஷன்ஸோட செக்ரட்டரியேட். நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஓகேங்களா? ஸோ இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து தேர்டு. அடுத்து யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில்னு ஒரு ஆர்கன் இருக்குது. ஓகேங்களா? 4 வந்துருச்சு. இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில்னு இன்னொன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு 6வதாக வந்து ட்ரஸ்டிஷிப் கவுன்சில்னு ஒரு ஆர்கன் இருக்குது. ஓகேங்களா? இந்த 6ம் தான் யுனைடெட் நேஷன்ஸோட 6 அங்கங்கள். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் ஆர்கன்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ். அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்கன் தான் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலோட மெயின் எய்ம் என்ன, கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லாக பீஸ் அண்ட் செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணணும், அமைதியை நிலைநாட்டணும் அப்படின்றது தான் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலோட பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இப்போ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏதாச்சும் ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த டெசிஷனை வந்து யுனைடெட் நேஷன்ஸில் இருக்க எல்லா மெம்பர் கண்ட்ரிஸும், அதாவது 193 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. ஸோ 193 மெம்பர் கண்ட்ரிஸுமே அந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் எடுக்கிற டெசிஷனை வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா அது வந்து ஒரு ரூலுங்க. யுனைடெட் நேஷன்ஸ் சார்ட்டர் படி எல்லா மெம்பர் கண்ட்ரிஸுமே யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் எடுக்கிற டெசிஷனை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது ஒரு ரூல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் நம்ம. யுனைடெட் நேஷன்ஸ் சார்ட்டர் படி எல்லா மெம்பர் கண்ட்ரிஸுமே கவுன்சில் டெசிஷனை வந்து, செக்யூரிட்டி கவுன்சில் டெசிஷனை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது ஒரு ரூல். அடுத்து பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? மொத்தம் 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. எல்லா மெம்பர்ஸ்க்குமே ஒரு ஒரு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா 15 மெம்பர்ஸுமே ஓட்டிங் ரைட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ஓட்டு போடணும். ஸோ அப்போ தான் அந்த டெசிஷனை வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த 15 மெம்பர்ஸில் 5 பேர் வந்து பெர்மனன்ட் மெம்பர்ஸ், 10 பேர் வந்து நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ். ஃபஸ்ட்டு 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸை பற்றி பார்த்துடலாம். ஓகேங்களா? 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் ஆர் P5 கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா, யுனைடெட் கிங்டம், ஃப்ரான்ஸ், பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ரஷ்யா, சைனா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் கிங்டம் மற்றும் ஃப்ரான்ஸ், 5 கண்ட்ரி தான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ். ஓகேங்களா? அடுத்து 10 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா. ரீஜினல் பேசிஸில் நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸை 2 வருஷத்துக்கு ஒரு முறை எலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸோட டேர்ம் என்ன, 2 வருஷம். ஓகேங்களா? ஸோ 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ், 10 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ். ஓகேங்களா? யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலை பொறுத்த வரைக்கும். ஸோ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலோட ஃபஸ்ட்டு செஷன் வந்து எந்த வருஷம் நடத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17th ஜனவரி 1946. ஓகேங்களா? ஸோ 17th ஜனவரி 1946 தான் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலோட ஃபர்ஸ்ட் செஷன் வந்து நடத்தினாங்க. ஓகேங்களா? ஸோ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கும், நியூயார்க் சிட்டி, அமெரிக்காவில் இருக்க நியூயார்க் சிட்டியில் இருக்குது. அடுத்தது பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொன்னால் இல்லைங்களா, 5 கண்ட்ரிஸ்க்கு என்ன ஸ்பெஷாலிட்டி, பெர்மனன்ட் மெம்பர்ஸ்க்கும் நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்மனன்ட் மெம்பர்ஸ்க்கு ரைட் டு வீட்டோ அப்படின்ற பவர் இருக்குது. ஓகேங்களா? வீட்டோ பவர் இருக்குது இங்கே பெர்மனன்ட் மெம்பர்ஸ்க்கு. ஓகேங்களா? என்ன வீட்டோ பவர்னா என்ன அப்படின்றது நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் இப்போ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு வராங்க. அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும்னா 15 மெம்பர்ஸுமே ஓட்டிங் ரைட்ஸை வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ஓட்டு போடுவாங்க 15 மெம்பர்ஸுமே. அதாவது இந்த டெசிஷன் எங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை எங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்றத ஓட்டிங் ரைட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, இந்த 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸில் யாராச்சும் ஒருத்தவங்க இந்த வீட்டோ பவர் எக்ஸசைஸ் பண்ணி இந்த ரெசல்யூஷனுக்கு நாங்கள் பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்கன்னா, அந்த ரெசல்யூஷன் அப்டேட் ட்ராப் பண்ணிடணும். ஓகேங்களா? ஃபர்தராக அதை ப்ரொசீட் பண்ணவே மாட்டாங்க. 5 கண்ட்ரீஸில் ஒரு கண்ட்ரி வந்து ஒத்துக்கலைனாலும் அந்த டெசிஷன் வந்து அப்டேட் ட்ராப் பண்ணிடணும். ஓகேங்களா? அதுதான் இந்த வீட்டோ பவர். ஓகேங்களா? அதுதான் வீட்டோ பவர். வீட்டோ பவர் எக்ஸசைஸ் பண்ணிட்டாங்கன்னா ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி அந்த ரெசல்யூஷனை கம்ப்ளீட்டாக ட்ராப் பண்ணிடுவாங்க, ஃபர்தராக அதை டிஸ்கஸே பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் பொறுத்த வரைக்கும் என்ன ஃபேக்ட்ஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். 15. அதில் எத்தனை பெர்மனன்ட் மெம்பர்ஸ், எத்தனை நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அப்படின்றது ஞாபகம் இருக்கணும். யார் யார் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அந்த 5 கண்ட்ரீஸ் நேம்மே ஞாபகம் இருக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கப்புறம் வீட்டோ பவர் பற்றி தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பிரைமரி கோல் ஆஃப் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் என்ன அப்படின்றது தெரியணும். ஓகேங்களா? இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதுதான் இன்னைக்கு ஃபேக்ட் ஆஃப் த டே பற்றின ஃபேக்ட்ஸ். இப்போ வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஆர் ட்ரெயின் 18. ஓகேங்களா? ஸோ வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அப்படின்றது இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு ட்ரெயின். இதுதான் இந்தியாவிலேயே ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினும் கூட. ஓகேங்களா? ஸோ எந்த மாதத்தில் இந்த ட்ரெயினை வந்து இனாகிரேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் February 15 அன்னைக்கு இந்த ட்ரெயினை இனாகிரேட் பண்ணாங்க. இப்போ ரீசன்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 மாதத்துக்குள்ளே ஃபெப்ரவரியிலேருந்து மே 16th என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த ட்ரெயின் வந்து கரெக்டாக 1 லேக் கிலோமீட்டர்ஸ் வந்து
கவர் பண்ணியிருக்கு, ஓகேங்களா. ஸோ 1 lakh ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கு இந்த ட்ரெயின். ஸோ கடந்த 3 மாதத்துக்குள்ளே ஒரு ரெக்கார்டை அச்சீவ் பண்ணியிருக்கு, ஓகேங்களா. ஸோ 3 மாதத்துலேயே 1 lakh ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் வந்து கிளாக் பண்ணியிருக்கு இந்த ட்ரெயின். அதுதான் இந்த கரண்ட் லேட்டஸ்ட் நியூஸு. ஸோ இந்த ட்ரெயின் வந்து எந்த ரூட்டில் ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ டெல்லியிலேருந்து வாரணாசி வரைக்கும், ஓகேங்களா. நியூ டெல்லியிலேருந்து வாரணாசி வரைக்கும் போகிற ட்ரெயின் தான் இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். February 15th அன்னைக்கு இனாக்ரேட் பண்ணாங்க இந்த வருஷம் தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ட்ரெயின் இது, ஓகேங்களா. எங்கே தயாரிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் இருக்க இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரியில் தான் இந்த ட்ரெயினை வந்து தயாரிச்சாங்க. ஐசிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சென்னையில் இருக்கு இல்லைங்களா. ஸோ சென்னையில் இருக்க ஐசிஎஃப்ல தான் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து முழுக்க தயாரிச்சாங்க, ஓகேங்களா. ஸோ இந்தியாவிலே ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினும் இதுதான், அந்த ஃபேக்ட்ரியுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம், நெக்ஸ்ட் சுதிர்மன் கப் அப்படின்ற பேட்மிண்டன் டோர்னமெண்ட் பற்றி பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த வருஷத்துக்கான சுதிர்மன் கப் பேட்மிண்டன் டோர்னமெண்ட் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் இருக்க நானிங் அப்படின்ற இடத்துல தான் நடக்க போகுது, ஓகேங்களா. சைனாவில் இருக்க நானிங் அப்படின்ற இடத்துல தான் இன்னையிலேருந்து இந்த சுதிர்மன் கப் வந்து ஆரம்பிக்க போகுது, ஓகேங்களா. ஸோ இந்த பேட்மிண்டன் டோர்னமெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மிக்சட் டீம் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப், ஓகேங்களா. மிக்சட் டீம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு டீம் போகிறாங்கன்னா அதில் வந்து மென் அண்ட் உமன் எல்லாருமே கலந்து தான் இருப்பாங்க, ஓகேங்களா. மிக்சட் டீம் இதுதான், ஓகேங்களா. ஸோ மிக்சட் டீம் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தான் சுதிர்மன் கப். இந்த வருஷம் எங்கே நடக்க போகுது, சைனாவில் இருக்க நானிங் அப்படின்ற இடத்துல நடக்க போகுது. வென்யூ வந்து ரொம்ப முக்கியங்க. அடுத்தது, இந்த பேட்மிண்டன் டோர்னமெண்ட்ல வந்து மொத்தம் 12 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க, ஓகேங்களா. 12 கண்ட்ரீஸ்லேருந்து டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஸோ இந்த டீம்லாம் எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 குரூப்பாக பிரிச்சிருப்பாங்க. 4 குரூப்பாக பிரிச்சுட்டு ஒரு ஒரு குரூப்லேயும் 3 டீம் இருப்பாங்க. ஸோ யார் வந்து அந்த குரூப்பில் குரூப் மேட்சஸ் ஆடுவாங்க, அதில் யார் ஃபஸ்ட்டு 2 பிளேஸை பிடிச்சிருக்காங்களோ அவங்க வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டர் ஃபைனல்ஸ்க்கு போவாங்க, ஓகேங்களா. ஸோ நமக்கு முக்கியமான பாயிண்ட் வந்து சைனாவில் நடக்க போகுது இந்த சுதிர்மன் கப்பு. சைனாவில் இருக்க நானிங் அப்படின்ற இடத்துல நடக்க போகுது. இது என்ன டோர்னமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக்சட் டீம் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப். அடுத்தது பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு சீட் மதர்ன்ற ஷார்ட் ஃபிலிம் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பேக்ரவுண்ட் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ கேனஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், உலக புகழ்பெற்ற கேனஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து ஃப்ரான்ஸில் நடந்துட்டுருக்கு. எந்த இடத்துல, ஃப்ரான்ஸில் இருக்க கேனஸ் அப்படின்ற சிட்டியில் எவ்ரி இயர் வந்து கேனஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து நடக்கும். ஸோ இந்த கேனஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நெஸ்ப்ரெசோ டேலண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் நடக்குங்க எவ்ரி இயர், ஓகேங்களா. ஸோ கடந்த 4 வருடங்களாக நெஸ்ப்ரெசோ டேலண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் இந்தியாவிலேருந்து இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட சீட் மதர் அப்படின்ற ஷார்ட் ஃபிலிம்க்கு ஒரு 3rd prize கிடச்சிருக்கு, ஓகேங்களா. ஸோ நெஸ்ப்ரெசோ டேலண்ட்ஸ் அப்படின்ற ஈவெண்ட்ல இந்தியாவை சேர்ந்த ஷார்ட் ஃபிலிமான சீட் மதர்ன்ற ஷார்ட் ஃபிலிம்க்கு 3rd prize கிடைச்சிருக்கு. ஸோ இந்த சீட் மதர்ன்ற ஷார்ட் ஃபிலிம் பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிமோட ப்ரொடியூசர் டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அச்சுதானந்த் த்விவேதி, ஓகேங்களா. அச்சுதானந்த் த்விவேதி அப்படின்றவர் தான் இந்த சீட் மதர் அப்படின்ற ஃபிலிம்க்கு டைரக்டர். இந்த படத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 3 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிமுங்க. சிம்பிளான ஷார்ட் ஃபிலிம் தான். மகாராஷ்டிராவில் இருக்க வில்லேஜஸில் ராஹிபாய் சோமா போப்ரே அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு லேடி இருக்காங்க. ஸோ மகாராஷ்டிராவில் இருக்க வில்லேஜஸ்லாம் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம், அது மட்டும் இல்லாமல் லோக்கல் சீட் வெரைட்டியை ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்றதுக்காக அவங்க பாடுபடுவாங்க. ஸோ அவங்கள பற்றின விஷயங்களை சொல்கிறது தான் இந்த சீட் மதர் அப்படின்ற ஷார்ட் ஃபிலிம், ஓகேங்களா. ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிமோட டைரக்டர் யார், அச்சுதானந்த் த்விவேதி. எதனால நியூஸில் இருக்குது, இந்த கேனஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நெஸ்ப்ரெசோ டேலண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் நடக்கும், அந்த ஈவெண்ட்டில் இந்த ஃபிலிம்க்கு ஷார்ட் ஃபிலிம்க்கு 3rd prize கிடச்சிருக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த நெஸ்ப்ரெசோ டேலண்ட்ஸ் நடந்துட்டுருக்கு இல்லைங்களா. ஸோ கடந்த ஒரு 4 வருடங்களாக இந்த நெஸ்ப்ரெசோ டேலண்ட்ஸ் அப்படின்ற ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த கேனஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். என்ன பர்பஸ்க்காக கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபில்ம் மேக்கிங் அப்படின்ற இதில் படங்கள் நிறையா எடுக்கிறாங்க இல்லைங்களா உலகம் ஃபுல்லாக. அந்த படங்கள் எடுக்கிறதுல நிறையா புது பெர்ஸ்பெக்டிவ்ஸை யூஸ் பண்ணுறவங்கள என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நெஸ்ப்ரெசோ டேலண்ட்ஸ் அப்படின்ற ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. என்ன நியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் இஷ்யூஸை பற்றி எடுப்பாங்க, இல்லைனா அக்ரிகல்ச்சர் பற்றி எடுப்பாங்க, கிளைமேட் சேஞ்ச் பற்றி புதுசாக படம் எடுப்பாங்க. ஸோ இவங்கள இந்த மாதிரி புது பெர்ஸ்பெக்டிவ்ல படம் எடுக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களெல்லாம் பாராட்டணும் அப்படின்ற விதத்தில் தான் இந்த நெஸ்ப்ரெசோ டேலண்ட்ஸ் அப்படின்ற ஈவெண்ட் வந்து நடக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த ஈவெண்ட்டில் நம்ம இந்தியாவை சேர்ந்த ஷார்ட் ஃபிலிமான சீட் மதர் அப்படின்ற ஃபிலிமுக்கு 3rd prize கிடச்சிருக்கு. ஸோ இந்த வருஷத்துக்கான நெஸ்ப்ரெசோ டேலண்ட்ஸ் ஈவெண்ட்ஸோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் வாட் வி ஈட், ஓகேங்களா. அதுதான் இந்த வருஷத்துக்கான தீம். அடுத்தது பார்க்கலாம், நெக்ஸ்ட் குளோபல் மீடியா அவார்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இன்டர்நேஷ்னல் நியூஸ் மீடியா அசோசியேஷன் குளோபல் மீடியா அவார்ட்ஸ் ஈவெண்ட் ரீசெண்டாக நடந்துச்சு. இந்த ஈவெண்ட்டில் வந்து இந்தியாவை சேர்ந்த தி ஹிந்து நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லைங்களா, தி ஹிந்து ஹிந்து நியூஸ் பேப்பர் குரூப்புக்கு வந்து 2 prize கிடச்சிருக்கு. ஸோ என்னென்ன ப்ரைஸ் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன கேட்டகரிஸில் ப்ரைஸ் கொடுக்குறாங்க இந்த குளோபல் மீடியா அவார்ட்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Group 1 மற்றும் Group 2 ரெண்டு கேட்டகரி இருக்கு. Group 1னா என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஜினல் அண்ட் லோக்கல் பிராண்ட் நியூஸ் பேப்பர் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ ரீஜினல் அண்ட் லோக்கல் பிராண்டை ரெப்ரசென்ட் பண்ணுற நியூஸ் பேப்பர்ஸ் கொடுக்குற ப்ரைஸ் தான் Group 1. Group 2 வந்து ரெப்ரசென்டிங் குளோ
குளோபல் அண்ட் நேஷனல் பிராண்ட்ஸ், குளோபல் ஆர் நேஷனல் பிராண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இதுதான் குரூப் டூ கேட்டகரி. ஸோ இது ஹிந்து அப்படின்ற நியூஸ் பேப்பர் குரூப்புக்கு குரூப் டூ கேட்டகரியில் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. ஸோ என்ன இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க, அதுக்கு என்ன ப்ரைஸ் கிடச்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இனிஷியேட்டிவ் பாருங்கள், தி ஹிந்து ஃபார் கிளைண்ட் பார்ட்டி அப்படின்ற இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க ஹிந்து நியூஸ் பேப்பர் குரூப்பு. ஸோ இந்த இனிஷியேட்டிவ்காக பெஸ்ட் மார்க்கெட்டிங் சொல்யூஷன் ஃபார் அன் அட்வர்டைசிங் கிளைண்ட் கேட்டகரியில் ரெண்டாவது பிளேஸ் கிடச்சிருக்கு, செகண்ட் பிளேஸ் ஓகேங்களா. அடுத்தது தி ஹிந்து இன் ஸ்கூல் அப்படின்ற இனிஷியேட்டிவ்காக பெஸ்ட் ஐடியா டு என்கரேஜ் பிரிண்ட் ரீடர்ஷிப் ஆர் என்கேஜ்மெண்ட்ன்ற கேட்டகரியில் தேர்ட் பிளேஸ் கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த ரெண்டு ப்ரைஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க தி ஹிந்து அப்படின்ற நியூஸ் பேப்பர் குரூப்பு. ஸோ குளோபல் மீடியா அவார்ட்ஸ் பற்றி பார்த்து வச்சுக்கோங்க, என்ன கேட்டகரி அப்படின்றதும் பார்த்துக்கணும். தி ஹிந்து அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டில் பேஸ் பண்ணியிருக்க ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பர் குரூப் ஓகேங்களா. அதனால் இந்த அவார்டு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நமக்கு. அடுத்தது பார்க்கலாம், நெக்ஸ்ட் நேஷனல் அகாடமிக் டெபாசிட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பார்க்கலாம். ஸோ என்ன இது நேஷனல் அகாடமிக் டெபாசிட்டரி அப்படின்னா, இது ஒரு வெப் போர்ட்டல் ஓகேங்களா. இது ஒரு வெப் போர்ட்டல். இப்போ கரண்ட் நியூஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி இருக்காங்க இல்லைங்களா, சென்னையில் இருக்க அண்ணா யூனிவர்சிட்டியும் மற்றும் நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி லிமிடெட் அப்படின்ற ஆர்கனைசேஷனும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இனிமேல் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அதாவது யூனிவர்சிட்டி கேம்பஸில் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லைனா அஃபிலியேட்டட் காலேஜஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய டிகிரி மார்க் ஷீட்டையும் டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்ஸ் மற்றும் செமஸ்டர் கிரேட் லிஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, மார்க் ஷீட் இருக்கும் இல்லைங்களா, செமஸ்டர் வைஸ் மார்க் லிஸ்ட்டு எல்லாத்தையுமே வெப் போர்ட்டல் நேஷனல் அகாடமிக் டெபாசிட்டரி அப்படின்ற வெப் போர்ட்டலில் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்போ வேணா அந்த டெபாசிட்டரியில இருந்து அந்த சர்டிபிகேட்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி லிமிடெட் கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நம்ம டிகிரி சர்டிஃபிகேட்ஸ், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் மற்றும் செமஸ்டர் மார்க் லிஸ்ட் எல்லாமே இந்த நேஷனல் அகாடமிக் டெபாசிட்டரி அப்படின்ற வெப் போர்ட்டலில் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இப்போ ரீசெண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2012 யார் யாரெல்லாம் டிகிரி வாங்கியிருக்காங்களோ அண்ணா யூனிவர்சிட்டியில், ஸோ அவங்க எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே இந்த நேஷனல் அகாடமிக் டெபாசிட்டரியில் வந்து அப்லோட் பண்ணியாச்சு ஓகேங்களா. இந்த நேஷனல் அகாடமிக் டெபாசிட்டரி அப்படின்றது யாரோட இனிஷியேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இவங்களோட இனிஷியேட்டிவ் தான் இந்த நேஷனல் அகாடமிக் டெபாசிட்டரி ஓகேங்களா. ஸோ இந்த போர்ட்டலில் வெப் போர்ட்டலில் இனிமேல் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியோட அண்ணா யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, எல்லாரோட டிகிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, அதையுமே சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு ஒரு புது விதமான மைக்ரோஸ்கோப் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்பெஷலைஸ்ட் மைக்ரோஸ்கோப்பை யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடாவில் இருக்க யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியாவை சேர்ந்த ரிசர்ச்சர்ஸ் தான் இந்த புது விதமான மைக்ரோஸ்கோப் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. என்ன யூஸ் இந்த மைக்ரோஸ்கோப்னால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் பீங்ஸ்க்கு வரக்கூடிய நிறைய டிசீசஸ் இன்க்ளூடிங் ஸ்கின் கேன்சர் முதல் கொண்டு எஃபெக்டிவாக வந்து முன்கூட்டியே வந்து இந்த டிசீஸ்லாம் டயக்னோஸ் பண்ணிடலாம், எஃபெக்டிவாக டயக்னோஸ் பண்ணிட்டு அந்த டிசீஸை வந்து ப்ரிசைஸ் சர்ஜரி மூலமாக சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா. ரெண்டு பர்பஸ், டிசீஸ் டயக்னோஸ் பண்ணவும் இந்த மைக்ரோஸ்கோப் ஹெல்ப் பண்ணும், ப்ரிசைஸாக சர்ஜரி பண்ணுறதுக்கும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் இந்த மைக்ரோஸ்கோப் வந்து ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா. ரெண்டு யூஸ் இருக்குது இந்த மைக்ரோஸ்கோப்புக்கு. இதில் என்ன க்வெஸ்சன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெஷலைஸ்டு மைக்ரோஸ்கோப்பை எந்த கண்ட்ரியை சேர்ந்த ரிசர்ச்சர்ஸ் வந்து தயாரிச்சாங்க அப்படின்றது கேட்க வாய்ப்பு இருக்குது. கனடாவை சேர்ந்த ரிசர்ச்சர்ஸ் ஓகேங்களா. ஸோ கனடாவில் இருக்க யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியாவை சேர்ந்த ரிசர்ச்சர்ஸ் தான் இந்த மைக்ரோஸ்கோப் வந்து தயாரிச்சிருக்காங்க. ப்ரிசைஸ் சர்ஜரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னை வந்து கட் பண்ணாமே டிஷ்யூ லெவல்லே இந்த டிசீஸை வந்து குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரிசர்ச் ஸ்டடியை எந்த ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் அட்வான்சஸ் அப்படின்ற ஜேர்னலில் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜேர்னல் நேம் கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைங்க, எந்த கண்ட்ரியை சேர்ந்த ரிசர்ச்சர்ஸ் வந்து இந்த மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுதான் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட், கனடா ஓகேங்களா. அடுத்தது பார்க்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 1, ஹூ ஹேஸ் பீன் ரீசென்ட்லி கன்ஃபர்ட் வித் தி சரஸ்வதி சம்மான் அவார்ட், ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாம், ஆன்சர் வந்து கே சிவா ரெட்டி அப்படின்றவர் ஓகேங்களா. ஸோ தெலுங்கு பாயிட் கே சிவா ரெட்டி அப்படின்றவருக்கு தான் ரீசெண்டாக சரஸ்வதி சம்மான் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சரஸ்வதி சம்மான் அவார்டு யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கே பிர்லா ஃபவுண்டேஷன் தான் கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த வருஷத்துக்கான ரெசிபியன்ட் யார், தெலுங்கு பாயிட் கே சிவா ரெட்டி அப்படின்றவர். அடுத்தது பார்க்கலாம், க்வெஸ்சன் நம்பர் 2, வாட் இஸ் எக்ஸசைஸ் சி விஜில், ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாம், ஆன்சர் வந்து இது ஒரு நேஷனல் லெவல் கோஸ்டல் டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் ஓகேங்களா. ஸோ நம்ம கண்ட்ரியில் நடத்தப்படுற நேஷனல் லெவல் கோஸ்டல் டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் தான் எக்ஸசைஸ் சி விஜில் ஓகேங்களா. ஸோ யார் கண்டக்ட் பண்ணுவாங்க நம்ம கண்ட்ரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேவி ஓகேங்களா. ஸோ இந்த வருஷம் தான் முதல் முறையாக இந்த கோஸ்டல் டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் வந்து நடத்திருக்கோம். ஸோ நேம் என்ன, எக்ஸசைஸ் சி விஜில். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம்,
Question number 3. Which two neighboring countries of India recently launched their country's first satellite? Answer guess பண்ணுங்க. Answer பார்க்கலாம். Answer வந்து ஸ்ரீலங்கா மற்றும் நேபாள். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு கண்ட்ரியுமே நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரிஸ், இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரிஸ். ஸ்ரீலங்கா மற்றும் நேபாள் ரீசெண்டாக தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணாங்க. ஸ்ரீலங்காவோட ஃபர்ஸ்ட் சேட்டலைட் என்ன? ராவணா 1. நேபாளோட ஃபர்ஸ்ட் சேட்டலைட் என்ன? நேபாளி சேட் 1. ஓகேங்களா? 18th April அன்னைக்கு ரெண்டு சேட்டலைட்டுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்காவும் நேபாளும் தான் நம்ம நெய்பரிங் கண்ட்ரிஸ், ரீசெண்டாக சேட்டலைட் லான்ச் பண்ண இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரிஸ். ஓகேங்களா? ஸ்ரீலங்கா மற்றும் நேபாள். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். Question number 4. World Press Freedom Index is published by which organization? Answer guess பண்ணுங்க. Answer பார்க்கலாம். Answer வந்து Reporters Without Borders. ஓகேங்களா? ஸோ Reporters Without Borders அப்படின்ற ஆர்கனைசேஷன் தான் வேர்ல்ட் ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் சான்ஸ் பார்டர்ஸ் இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்டர் சான்ஸ் பார்டர்ஸ். சான்ஸ்ன்ற வேர்டுக்கு மீனிங் என்ன? வித்தவுட். ஓகேங்களா? ஸோ ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படின்ற ஆர்கனைசேஷன் தான் வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த வருஷம் இண்டெக்ஸில் வந்து நம்ம இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140. டோட்டலாக 180 கண்ட்ரீஸை வந்து ரேங்கிங் 180 கண்ட்ரீஸ்க்கு ரேங்கிங் கொடுப்பாங்க இந்த வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸில். அதில் இந்தியாவோட ரேங்க் வந்து 140. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்வே. ஓகேங்களா? லாஸ்ட் பிளேஸ் வந்து டர்க்மெனிஸ்தான். டர்க்மெனிஸ்தான் தான் லாஸ்ட் பிளேஸ். ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 5. ரீசென்ட்லி த இன்டர்நேஷனல் ஃப்ளீட் ரிவ்யூ வாஸ் ஹெல்ட் இன் விச் கண்ட்ரி? ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து சைனாவில் இருக்க குவிங்டாவோ அப்படின்ற ரீஜன். ஓகேங்களா? ஸோ சைனாவில் இருக்க குவிங்டாவோ அப்படின்ற இடத்துல தான் ஸோ ரீசெண்டாக இன்டர்நேஷனல் ஃப்ளீட் ரிவ்யூ வந்து நடத்தினாங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் கன்னாடிகல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே கன்னாடிகல்வி டீம் சார்பாக ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.